Hello friends, welcome to Secret of Health and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பல்லியை வந்து விரட்டி அடிக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இத ரெடி பண்ணி நான் வீடியோல சொன்ன மாதிரி நீங்க வீட்ல யூஸ் பண்றப்ப கண்டிப்பா உங்க வீட்டு பக்கம் ஒரு பல்லி கூட வராது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனலுக்கு கீழ இருக்க கூடிய subscribe பட்டனை அமுக்கி subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க கூடிய bell பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க bell பட்டனை டச் பண்ணீங்க அப்படினாதான் நம்ம சேனல்ல போற புத்தம் புது வீடியோ உங்களுக்கு notification வந்து சேரும். வாங்க friends, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது மஞ்சத்தூள் தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி பல்லி வந்து நம்ம வீட்டிலேருந்து விரட்டி அடிக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் மஞ்சத்தூள் எடுத்துக்கோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கிருமிகளை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பொருள்னு தெரியும். இந்த மணிக்கு பல்லி, கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன அந்த பூச்சி வகைகளையும் விரட்டி அடிக்கிறதுக்கு மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹைலைட் ஆனது. இதை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப உங்கள் வீட்டில் ஒரு பல்லி கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம மஞ்சத்தூள் வந்து எடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம எடுக்கக்கூடியது கிராம்பு தான் எடுத்துருக்கோம். இந்த கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மை உள்ள ஒரு பொருள். பல்லியை வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹைலைட்டானதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு 5-6 கிராம்பு மட்டும் எடுத்து நல்லா நம்ம தட்டி விட்டு இப்போ எடுத்துக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிராம்பு கிட்ட எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா அதை தட்டி எடுத்துக்கலாம். உலக்கையில் போட்டு தட்டி விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாகவும் ஆக்க தேவையில்லை, ஓரளவுக்கு தட்டி விட்டு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தட்டி விட்டு எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது விம்ஜெல் தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து லெமன் வந்து கலந்துருப்பாங்க. இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் பல்லியை வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம வந்து கரெக்டாக விம்ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்கனாலும் தாராளமாக சேர்த்துக்கோங்க. விம்ஜெல் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டு அதிகமாக சேர்க்காமல், ஏன்னா நம்ம பள்ளி வரட்டுக்கு தண்ணி பகுதியில் தான் நமக்கு தேவை. தண்ணி சேர்த்து நல்லா போதும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியில் நல்லா வந்து இந்த இது வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா விம்ஜெல் வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மஞ்சத்தூளையும் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு பவுல் நிமிடமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மஞ்சத்தூளையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கிராம்போட பொடி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. Last final வந்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ண கூடியது சூடம் தான் ஆட் பண்ண போறோம். சூடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பள்ளி வந்து விரட்டி எடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா ஈயா இருக்கட்டும் கொசுவாக இருக்கட்டும் பள்ளியாக இருக்கட்டும் எதுக்குமே பிடிக்காது. இது இது கூட நம்ம சேர்க்குறப்ப கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியை வந்து விரட்டி அடிக்கும். இப்போ ஒரு 2 சூடம் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 சூடம் எடுத்தாச்சு. அதை கைட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அருமையான பக்குவத்தில் ரெண்டு ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு அருமையான பக்குவத்தில் ரெண்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளி இல்லாட்டி நம்ம கைட்டு எடுத்து தொளிக்கிறோம்னாலும் சரி. நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிக்கிறேன். இப்படி இந்த மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பள்ளியை வந்து விரட்டி அடிக்கும். உங்கள் வீட்டில் கிச்சனில் ஹாலில் எல்லா இடத்துலையும் இதை ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக பள்ளி இருக்குது அப்படின்னா அதை விரட்டி அடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.